இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சிவா சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சாம்ப சிவா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் உள்ளம் கனிந்த இப்போ நம்ம வரப்போற வந்து ஆண்ட புத்தாண்ட வரவேற்கலாம். நன்றி. ஓகே, நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே நீங்க புத்தாண்ட வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். பொதுவா புதுசா ஒரு விஷயம் தொடங்க போகுது, ஒரு புத்தாண்டு பிறக்க போதும், தமிழ் புத்தாண்டு அப்படின்ற போது இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லார் மத்தியிலும் இருக்கும். எதிர்பார்ப்பை தாண்டி நிச்சயம் இந்த வருடம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவசியமா தேவைப்படுது. ஸோ இந்த வருஷத்தை ரொம்ப மேன்மைப்படுத்துறதுக்கும் இன்னும் நன்மைகள் பெறுகிறதுக்கும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் சார், அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த வரக்கூடிய இந்த சார்வரி ஆண்டு முடிஞ்சு இப்போ இந்த ஸ்ரீ பிளவ ஆண்டு வர்றது வந்து இப்போ நம்ம வரக்கூடிய 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு வருது. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ரொம்ப பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் வந்து ஒரு சுமாரான ஆண்டாக தான் இருக்கும். பஞ்சாக அடிப்படை பார்த்திங்கன்னா ஸோ சில கேலாமிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் தெய்வீக ரீதியான வழிபாடுகளோட நம்ம வழிபாடுகள் இருக்கும் பொழுது அவங்க அவங்க குடும்பத்தை நம்ம பண்ணிக்கிறதும் அதே மாதிரி லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ அதே மாதிரி அந்த வழிபாடுகளை நீங்கள் ஒரு நம்ம உலகத்துக்காகவும் நம்மளுடைய நம்ம நம்பிக்கை நம்ம ஹிந்து தர்ம கோட்பாடுபடி நம்மளும் நல்லா இருந்து அடுத்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தோடு அந்த வழிபாடுகளையும் நம்ம செஞ்சுக்கும் பொழுது அதில் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும். ஏன்னா இந்த பஞ்சாங்கங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவான பலன்கள் வரும்போது நம்மளுடைய உலகத்தில் என்னென்ன நடக்குங்கிறது தான் குறிப்பிடப்படுதுங்க. அதனால நம்ம அதுக்கும் நம்ம ஒரு மெனக்கிடுறதும் அதே மாதிரி அவங்கவுங்க ஜனனகால ஜாதகங்கள் இந்த ஒரு இது மாறும் பொழுது மாறக்கூடிய காலங்களில் உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குடும்ப ஜோதிடர் இருப்பாங்க, இல்லை குடும்ப குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறதும் அதே மாதிரி இதெல்லாம் ஒரு நம்மளுடைய பண்பாடுங்க. அப்போ அந்தந்த விஷயங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயில் ஸ்தலங்கள் இப்போ நமக்கு இந்த லாக்டவுன்லேருந்து இன்னையிலேருந்து அதாவது 10ஆம் தேதியிலேருந்து சில வழிபாட்டு ஸ்தலங்களும் வந்து நிறைய பெரிய லெவலில் 50% தான் இருக்கிறனால அந்தந்த இதுக்கு கட்டுப்பாடுகளோடு சேர்ந்து நீங்கள் அந்த வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிட்டு அந்த முறைப்படி நமக்கு என்னென்ன சொல்லப்படுதோ அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக இப்போ வரக்கூடிய ஆண்டில் வந்து சிவபார்வதி வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி அம்பாளால் சிவனை பூஜிக்கப்பட்ட சில வழிபாடுகள் சில ஸ்தலங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா நம்ம நர்மதா லிங்கம்னு சொல்லக்கூடிய வழிபாடுகள் அதே மாதிரி பானலிங்கம் நர்மதா லிங்கம் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது சில பேரால் வெளியே போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அந்த மாதிரி வழிபாடுகளும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே. ஓகே சார், நீங்கள் சிவபார்வதி வழிபாடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதே போல் லிங்க வழிபாடை பற்றி சொல்லியிருந்தீங்க சார். பொதுவாக இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாராலையும் கோவிலுக்கு போக முடியாது, வீட்டில் லிங்கம் வச்சு வழிபடுறது அப்படின்றது வந்துட்டு வழிபடலாமா, வழிபட வேண்டாமா, என்ன மாதிரியான லிங்கம் வச்சு வழிபடணும் பல கேள்விகள் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? ஷோர் மேம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த வரக்கூடிய வருடத்திற்கு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் நம்ம ஒரு இது சொல்லணுங்க. முதல்ல நான் சொல்லிடுறேன், இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய குருலிங்கம்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தாந்திரிக குருலிங்கம்னு பேர் ஆக்சுவல் இது, பட் நர்மதா லிங்கம்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், இதை நான் இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே இந்த பக்திங்கிறது போயிடணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் நம்ம செய்கிறோமே ஒழிஞ்சு நம்ம அதுக்கு பணம் போட்டு வாங்கி தான் யாரெல்லாம் நீங்கள் என்ன ஜாதகம் பார்க்க வந்தீங்களோ நீங்கள் கொடுத்த காசுகளை வச்சு தான் அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அது எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம், ஆனால் ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் தரோம். அது நம்மள்ட்ட எக்ஸஸ் ஸ்டாக்ஸும் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது ஒரு நல்ல ஒரு சின்ன பையனை பற்றி நான் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னோடய ஆசைகள் எல்லாத்தையுமே நான் அந்த எல்லாத்தையும் சொல்கிறது உண்டு என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அதுக்கு ரொம்ப திரு தியாகராஜன் சொல்லிட்டு அவர் வந்து மீடியா சயின்ஸில் நம்ம சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இந்த மாதிரி பண்ணணும் குழந்தை, இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னும் போது எனக்காக
அவர் வந்து போய் மத்திய பிரதேசில் உட்காந்து இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி இந்த நம்ம புதுயுகம் நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே இலவசமாக கொடுக்கறதுக்கு அந்த அந்த சின்ன பையன் தான் அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்தார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய என்னுடைய அத்தனை நண்பர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது, அதாவது அந்த அந்த லிங்க வழிபாடுகள்னு வரும்போது, அதோட ஆக்சுவல் இது என்னென்னா, தாந்திரிக சாஸ்திரத்தை வந்து அம்பாள் வந்து சிவன்கிட்ட கேட்டுக்க வரும்பொழுது, அந்த சிவன்கிட்ட கேட்கும் பொழுது அந்த சிவன் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, பாடங்கள் சொல்லித்தரும்போது அம்பாள் தூங்கிடுறா. தூங்கும் பொழுது கோபம் வந்துடுது சிவனுக்கு. சிவங்களுக்கு கோபம் வந்தனால தாராதேவியாக மாற்றிடுறாரு. தாராதேவியாக மாற்றும் பொழுது அவள் உக்ரஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் சிவன் படுக்கும் பொழுது தலை கால் வச்சிடுறாங்க. அப்போ தான் காளி ஸ்வரூபமாக தாராதேவி ஸ்வரூபமாக வராங்க. அப்போது வந்து சிவனையே நான் மிதிச்சிட்டேன்னு அழுகிற அம்பாள் பண்ணும் பொழுது அந்த பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்காக அந்த நர்மதை கரையில் போய் குழி, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கற்களெல்லாம் என்னையா நினச்சி நீங்கள் வழிபடு அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கும் நீங்கள் அங்கே போகும்பொழுது பார்க்கலாம், போனவங்களுக்கு தெரியும். அந்த வழிபாடுகளை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும், அது வந்து உங்கள் வீட்டை விட்டு போயிடும், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையுங்கிறதுல அந்த வழிபாடை நான் சொல்லியும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தரேன். அதை நல்லபடியாக நியமானுஷ்டானத்தோடு பண்ணிவிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய விஜய் சேது நாராயணனின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே சார், ஒரு பாசிட்டிவான நோட்டோட நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்க பொண்ணுக்காக பிறந்த தேதி என்னமா? 8/9/1995. ஓகேமா, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா? கும்ப ராசி, சதய நட்சத்திரம் தனுரி லக்னம். ஓகேமா, சேர்ணிப்பில் தான் இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே அம்மா, காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா, இறைவனருள்ள நல்லா இருக்கேம்மா. அம்மா, இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும்மா, நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நேராக பட்டீஸ்வரம் துர்கை அம்மனுக்கு போங்கம்மா. அவங்களுடைய சதய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் கோயிலுக்கு போய், அங்கே போயிட்டு ஞானாம்பிகை சந்நிதியில் போய் உங்கள் குழந்தைய கூட்டின்னு போங்க. அங்கே கல்யாணம் ஆகக்கூடிய சிவபெருமான் ஸ்தலமும் உண்டு, அங்கே போய் கேளுங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குமா, அங்கே போயிட்டு உங்கள் குழந்தைய கூட்டின்னு போயிட்டு வாங்க. கூட்டின்னு போயிட்டு வந்துட்டு அங்கே நீங்கள் நினச்சிக்கோங்கம்மா, இந்த மாதிரி நான் இதுக்கு கோயிலில் நல்லபடியாக முடிச்சதுக்கப்புறம் நான் தம்பதியாக என் குழந்தைய கூட்டின்னு வரேன்னு நீங்கள் போயிட்டு வாங்கம்மா. உங்கள் பொண்ணுக்கு நார்மலாகவே சரியாயிடும். அதேமாதிரி சனிக்கிழமைகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கூடிய விரைவில் 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நீங்களே புதுயுகம் சேனலுக்கு கால் பண்ணி நல்லபடியாக வரேன் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவீங்கம்மா. வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கேன் விஜய் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம், ஃபைன் தேங்க் யூ, சொல்லுங்க மேம். சார், குட் டைம் பேட் டைம் குறிச்சு கொடுத்துருந்தீங்க சார், அது பேட் டைம் தான் வேலைக்கு. இப்போ குட் டைம் வந்து எனக்கு இப்போ மேரேஜ் கை குடி வந்திருக்கு சார், அது உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லணும்னு கால் பண்ணிருக்கேன். ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி மேம், அவ அது கடவுளோட இதுதான் மேம். தேங்க் யூ மேம், தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ சோ மச் மேம், தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். ரொம்ப நன்றிமா, உங்களோட பாசிட்டிவான விஷயத்தை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த நேரம் நல்ல நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாமா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட பெயர் என்ன? ஹலோ, கேக்குதா? கேக்குதுமா, உங்க பெயர் என்ன? என் பேர் கீர்த்திகா, மதுரையில இருந்து பேசுறோம். ஓகே கீர்த்திகா, இது யாருக்கான கேள்விமா? யார் வீட்டுக்காக கேட்கணும். ஓகே, அவரோட பிறந்த தேதிமா? பிறந்த தேதி எனக்கு சரியா தெரியாது. வந்து
சரிம்மா. இப்ப அவர் வரணும்னு நினைக்கிறீங்களாம்மா? ஆமா வரணும்னு நினைக்கிறேன், ஆனா பிள்ளைல வச்சுட்டு என்னால சமாளிக்கவும் முடியல. மதுரையில நீங்க எங்கம்மா இருக்கீங்க? மதுரையில இல்ல, என் சிவகாசி. நான் பிறந்தது இன்னும் கல்யாணம் முடிச்சது, அப்பா வந்து மதுரையில இருக்காங்க இயற்கை வந்து. சரிம்மா, நீங்க பிறந்த ஊர் சிவகாசியாமா? இல்ல, கல்யாணம் முடிச்சது வந்து சிவகாசி. இப்ப அப்பா வீடு வந்து மதுரையில இருக்கும். சரிம்மா, இப்போ நீங்க சிவகாசி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க செவல்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு, சரிங்களா? சிவகாசியில செவல்பட்டி கிராமம், பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குமா, அதை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா செவல்பட்டின்னு அங்க ஒரு கிராமம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அகோர வீரபத்ர சுவாமியோட கோயில் இருக்குமா, அங்க நீங்க போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பத்ரகாளி சந்நிதியும் அங்க இருக்கு, அந்த பத்ரகாளி சந்நிதியில போயிட்டும் நீங்க வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா எலுமிச்சம்பழ மாலை போடுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 64 கருப்பண்ண சுவாமியும் உள்ள ஐயனார் ஐயப்பனும் அங்க உண்டுமா, அந்த வழிபாடு நீங்க பண்ணிட்டு வாங்க. இப்பதான் ரீசெண்டா அந்த ஒரு கோயில் கும்பாபிஷேகமும் அங்க முடிஞ்சது, இந்த ஒரு 48 நாளுக்குள்ள அங்க போயிட்டு வாங்க. நீங்க பக்கத்துல இருக்கிறதுனால சொல்றேன், அது வேதியர்கள் வழிபடக்கூடிய ஒரு 10 தலைமுறையா வழிபடக்கூடிய ஒரு தலம், அது திருத்தலம். அங்க போயிட்டு வாங்க, நிறைய மாற்றங்கள் ஏற்படும்மா. வணக்கம்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நீங்கள் வந்துட்டு லிங்க வழிபாடு, குறிப்பாக அந்த நர்மதா லிங்கம் பற்றி சொல்லியிருந்தீங்க சார். அதை நீங்கள் இலவசமாக எல்லாருக்கும் தரதாகவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த லிங்கம் கைக்கு கிடைச்ச பிறகு என்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது சார்? சந்தோஷம் மேம், இதில் இலவசம்னு சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், இந்த ஏன் அந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா அதோட சில வேல்யூக்கள் வந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும். இதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகி தான் நம்ம பண்ணுறோம், அதில் நிறைய இது பண்ணி தான் பண்ணுறோம். இதெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அந்த ஹிந்து தர்மம் வளரணும். என்னை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இப்போ முன்னாடியே ஒரு காலர் கூட பேசினாங்க, நான் யாருக்கும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் சொல்கிறது இல்லைங்க, ஐம் ஜஸ்ட் கைடிங் பீப்புள், சரிங்களா? நான் ஒரு வழிகாட்டி அவ்வளோதான். இந்த வழிபாடு பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். ஹிந்து தர்மத்தை தான் வளர்க்கறதுக்கான முயற்சிகள் அது நல்லா தான் இருக்குது, பட் ஐம் ஜஸ்ட் கைடிங், சரிங்களா? இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், பச்சைக்கல் போடுங்க, மஞ்சக்கல் போடுங்க, யார்ட்டையும் நான் சொல்கிறது கிடையாது. பட் அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்ய தான் உண்மையான கரு, அதுதான் உண்மை. அந்த வழிபாடுகள் ஜாதக ரீதியாக வழிபாடுகள் பண்ணும் பொழுது தான் மாற்றங்கள் வரும். அப்போது அந்த லிங்கம் வழிபாடு பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு பயம் இருக்குது, பயப்பட வேண்டாம். அதுவும் நம்ம இந்த ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய லிங்க வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் பயப்படாதீங்க. இது வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் பண்ணலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வந்து இது வந்து நீங்கள் கடையில் நான் கொடுக்கும்போது நீங்களே கூட செக் பண்ணி பாருங்கள், அது வெளியே எந்த ரேட்டுக்கு போகும், கடையில் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து தான் நம்ம பண்ணுறோம். யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, யூடியூப்ல சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதே மாதிரி வெளியே தூக்கி வைக்கிறதோ அது பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து பார்வதி தேவியே சிவனாக வழிபட்ட வழிபாடுகளுங்க. அதை நீங்க வில்வத்தால் அர்ச்சனை செய்யலாம். அந்த வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சிட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை உங்க ஜாதகத்துல உள்ள விஷயங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நான் அந்த ஸ்லிப் மாதிரி நான் அடிச்சு தரேன். அதை பத்தி டீட்டெயிலா சொல்றத விட அந்த மாதிரி நான் வழிபாடுகளும் அந்த பிரிண்ட்ல நான் கொடுத்துட்றேன். சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம், திருச்சியில் இருக்கவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம், வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் உங்கள் வீடு தேடியே அது வந்துடும். இதையும் நீங்கள் வாங்கிட்டு பயன்பெறுங்க, வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழுங்க. ஏன்னா எல்லா வாழ்க்கையில எல்லாரோட தன்மையும் மாற்றக்கூடியது வந்து ஜோதிடரோ வேற வேற கன்சல்டன்ஸோ கிடையாதுங்க. இறைவனால் மட்டுமே ஒருத்தரோட தலையெழுத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல விஜய் சேத்து நாராயணனோட ஆணித்தனமான கருத்துங்க. அது மாதிரி தான் நிறைய பேர் ஜெயிச்சுட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வர்றவங்க. அதனால் அந்த வழிபாடை பண்ணி வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சிவபெருமானை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஓகே, நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு வீடுகளில் ஏற்படக்கூடிய வழிபாட்டு முறைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பொதுவாக பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, லிங்கம் வச்சு வழிபடுறதுல எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்குது, பயம் இருக்குது, மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. பொதுவாக வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது எல்லாருமே நினைக்கக்கூடிய நம்ம டெய்லி மார்னிங் எழுந்து பண்ணணும், ஈவினிங் எழுந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான நேரங்களில் நம்ம நிச்சயம் வழிபாட்டு முறைகள் ஏற்படுத்தணும் சார்? டெஃபினட்டாக மேம், இந்த வழிபாடுகளுக்குன்னு வரும்பொழுது கார்த்தால நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ரொம்ப உச்சிதம். அது மாதிரி பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள். எந்த வழிபாடுகள் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே போல் உங்களுடைய காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குல தெய்வ வழிபாடை தினசரி செய்கிறதும், அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தில்
நீங்க உங்களுக்குள்ள இஷ்ட தேவதா வழிபாடு, இந்தந்த வழிபாடுகள் இப்ப எங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்றதுதான், இந்தந்த வழிபாடுகள் இந்த பிராரப்த கர்மால நீங்க இந்தந்த வழிபாடுகள் செய்தாலே போதும், அந்தந்த வழிபாடுகளையும் ஜாதகப்படி தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த வழிபாடுகள் உண்டுங்க. ஒவ்வொரு ஹோரை கணக்குலையும் இருக்குங்க. நல்ல வீட்டில் நல்ல பூஜைகள் பண்ண முடிய டைம் இருக்கிறவங்க நீங்கள் அந்தந்த ஹோரைகளில் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நல்ல தனவானாக இருக்கணும், அதில் சில தடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நைட் 8-9 இந்த சிவ பூஜைகள் பண்ணுறதும், அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தேவதா வழிபாடு பூஜைகள் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த வழிபாடுகள் செய்கிறது பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு அன்றாட வாழ்க்கையில் எப்படி நம்ம தூங்குகிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு வாழ்வியல் தத்துவத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரும்போது இது ஒரு ஒரு வாழ்க்கையாகவே மாறிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னா வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அந்த வாழ்வியல் தத்துவமாகவே மாறும் பொழுது உங்களுடைய அதுக்காக பிரச்சனையே வராது. நம்ம அப்படியே அப்படியே ரெட் கார்பெட்டில் நடந்துருவோம்லாம் தயவு செஞ்சு நினைக்க வேணாம், பிரச்சனைகளும் வரும், ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான சக்தியை வந்து இந்த ஆன்மீகம் வந்து உங்களுக்கு கொடுக்கும், அதே மாதிரி இந்த வழிபாடுகள் கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம் சார், உங்க கேள்வி கேட்கலாம் சார். ஒரு வியாபாரத்தில் சார், இதை பொறுத்த வரைக்கும் சார் ஜென்ரலாக சொல்கிறேன், இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்களில் வந்து இதனால் கிளியர் கட்டாக சொல்ல முடியுமானா கிடையாது. உங்கள் அருகாமையில் இருக்க உங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஜென்ரலாக இருக்கக்கூடிய காலங்களை வச்சு பார்க்கும்பொழுது இது 3 கிடையாதுங்க, உங்களுக்கு 2017-16 கடைசியிலேருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு நீங்கள் கேட்குறதுனால ஒரு இமீடியட் ரெமடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய காளி தேவியை போய், தில்லை காளியை போய் ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் சாயங்காலம் 4:30 போய் வழிபட்டுட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஜோதிடரையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் பண்ணுங்கய்யா. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கும்? ஷோர் மேம், இப்போது சென்னை திருச்சியில் ரெகுலராக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெள்ளி சனி ஞாயிறு திங்கள், அதே மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியிலையும், வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து திருச்சியிலையும் இருக்குது. பஞ்சாங்கமும் இலவசமாக கொடுத்துட்டு தான் இருக்கும், நேராக வர்றவங்க வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம கொங்கு மக்கள் வந்து நிறைய பேர் ஊட்டி, அதே மாதிரி குன்னூர், அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு வர்றதுனால நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தனால மாதத்துக்கு ஒரு 3 மட்டும், கடைசி வீக் மட்டும் நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதத்துலேருந்து பிளான் பண்ணுறோம். விருப்பமாக இருக்கிறவங்க வந்து முன்னாடியே ப்ரையார் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம காந்திபுரம் பக்கத்தில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் நம்ம பிளேஸ் பார்த்துருக்கோம். விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் பெய்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம், ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் கொடுக்கறத வச்சு தான் நான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள், ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க, அந்த பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களும் நீங்கள் வந்து பயனடையலாம் அன்பர்களே. நன்றி.